வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதாம் வேல் வேல் முருகா வெச்சுவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஷையர். ஒவ்வொரு அனுதினமும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நேரத்தை கணிக்கக்கூடிய ஜோதிட சாஸ்திரம், அதை வைத்துக்கொண்டு தினம் ராசி பலன்கள் நம்ம பார்க்குறோம். ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகளில் உங்களுக்கு எப்படி இருக்குது, இன்றைக்கி சாதகமான நட்சத்திரம் இருக்கா அப்படிங்கிறத ராசி பலன்லேயும், இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளில் ராகுகால யமகண்டம் நல்ல நேரம் போன்ற விஷயங்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். 16/7/2024 குரோதி வருடம், ஆனி மாதம், 32ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் விசாகம். இன்றைய திதி மாலை 6:38 வரை தசமி, பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம், பூரட்டாதி உத்திரட்டாதி மீனராசி. நல்ல நேரம் காலை 10:45-11:45 வரை. ராகு காலம் மத்திய 3:00-4:30 வரை. யமகண்டம் காலை 9:00-10:30 வரை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கோ வந்த அற்புதமான நாள். தேதி வந்து 16, கேதுவுடைய ஆதிக்கம் கொண்ட நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், பூரட்டாது உத்தரட்டாது நட்சத்திரம் மீனராசிக்கு சந்திராஷ்டமம் இருந்துட்டுருக்கு. விசாக நட்சத்திரம் இன்றைய தினத்தில் செவ்வாய்க்கிழமை வருது. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்தது, விசாக நட்சத்திரமும் முருகப்பெருமானுக்கு உகந்ததாக இருக்குது. ஆக இன்றைய தினத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனுடைய கோயிலுக்கு போய் வணங்கி வேண்டி பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். சிறப்பான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான பலாபலன்கள், அதாவது தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான விசேஷ பலாபலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்கும். சில விஷயத்த சொல்லப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிடுவோம். அச்சுச்சோ தெரியாமல் பேசிவிட்டேனே அப்படின்னு யோசனைகள் இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வர்றது, சுவாமியினுடைய பிரசாதங்கள் வீட்டில் வர்றது, இது போன்ற விஷயங்கள்லாம் கைகூடக்கூடிய அற்புதமான தினம். திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட இடர்கள் போய் ஒற்றுமையாக சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு பிரிந்துருவா, அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா திருப்பி ஒன்று சேர்ந்துருவா. சில பேருக்கு டிவோர்ஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் திருப்பி திருமணத்துக்காக பார்த்துட்டுருப்பா. அப்போ அவளுக்கு பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு சில முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடியதாக இருக்கும். பிஸ்னஸ் கூட்டு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்குண்டான யோகங்கள் நிறையா இருக்குது. வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவளுக்கு கடுமையான வேலை இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஒரு மதிப்பு இருக்கே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வரும். வீடு, இடம் பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இன்றைக்கி பிடித்தமான பொருட்கள் வாங்கி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய நாளாக இருக்கும். ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். யாராவது அட்வைஸ் கேட்டேன்னா அவளுக்கு சொல்லுவேன், அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்தது, உண்மை அப்படியே இருந்தது அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லையே, நம்ம சொன்ன விஷயம் மற்றவாளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, சந்தோஷம் அப்படின்னு இன்றைய தினத்தில் யோசிக்கக்கூடிய நாளாக இருக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் கிடைக்கும். ரொம்ப வயசானவாளை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மேஷராசி நண்பர்களுக்கு ரிஷபராசி நேயர்களே, நல்ல உழைப்பு, இது முயற்சி பண்ணாலும் நடக்காது. ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் நம்ம வந்து சும்மா சாதாரண முயற்சி இல்லை, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தில் எடுத்து சக்ஸஸ் பண்ணுவேன். பொலிட்டிக்கலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், பதவி கிடைக்கும், முயற்சி நல்ல பலன்களை கிடைக்கும். அதே மாதிரி கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. பிறர் பொருட்களையும் நம்ம ஒரு தடவை கார் கொடுங்க நான் போயிட்டு வரேன், இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகள், பெரியவங்க ரொம்ப ஸ்ரத்தையாக உட்காந்து படிக்கும்பொழுது உங்களுக்கு நிச்சயமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கனவுகள் பலிதமாகும், நிமித்தம் உங்களுக்கு சாதகமாக அமையும். உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. முந்தி ரொம்ப வருஷம் முன்னாடி இது இருந்தது, இப்போ இருக்குது. தோல் சம்பந்தமான உபாதை, வயிறு சம்பந்தமான பிரச்சனை, கால் முதுகு சம்பந்தமான உபாதை இருக்கிறவா கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்களை மற்றவாள்கிட்ட பகிர்ந்துப்பட, காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் பகிர்ந்துக்கிறது நல்லது. திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு அதற்குண்டான சாதகமான பதில், ஜாதகம் பார்த்தாச்சு அதற்குண்டான சாதகமான பதில் கிடைக்கும், பொருத்தங்கள்லாம் கூடி வரும். அதே சமயத்தில் நிச்சயதார்த்த டேட்டு, சீமந்தம் போன்ற
விஷயங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறது, அதுக்குண்டான யார் யாரை கூப்பிட்றது, இது போன்ற காரியங்கள்லாம் பேசுவீங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு மறைமுக நேர்முக எதிரி யாருன்னு தெரியும், நல்லவர்கள் எதிர்மறையானவர்கள் யாருன்னு தெரியக்கூடிய நாளாகும். நல்ல விஷயங்கள் நடக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது ரிஷபராசி நேர்களுக்கு. மிதுனராசி நண்பர்களே, மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். சில விஷயங்கள்லாம் நம்ம மனசில் நினச்சிட்டு போ, வெளியில் சொல்ல மாட்டோம், அப்படியே நடக்கிறது. இது நான் நினச்சேன் பட் அப்படியே நடக்கிறது, என்னென்னு தெரில. நடந்ததுக்கப்புறம் அப்புறம் நினைக்கிறேன், ஐயோ அப்போவே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க, குழந்தைகளுக்காக ஏதாவது சேமிப்பீங்க, நிறையா பொருட்கள் வாங்குவீங்க, சில முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். எங்கேன்னா என்டர்டெயினாக சினிமாவுக்கு போயிட்டு வருது, அதே மாதிரி பார்க்கு போயிட்டு வருது, பீச்சு போயிட்டு வருது, எங்கேனா ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறது. பைக் ரைடராக இருந்துட்டு இருக்கிறவங்க ரொம்ப அழகாக இந்த ரைடிங்கெல்லாம் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணிட்டு வருது. இது போன்ற விஷயங்கள்லாம் நடத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன காரியங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. சில நேரங்கள் பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள். ரொம்ப யோசித்து ஒரு சில காரியங்கள் பண்ணுவே வெற்றியிடும். ஸ்கூல் வச்சுருக்கவங்க, காலேஜ் வச்சுருக்கோம், ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. நல்ல முயற்சி, மிகப்பெரிய பலன்கள், சிறந்த அவார்டெல்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நிச்சயமாகும். சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக எடுத்துக்க வேண்டாம், அப்படி ரிலாக்ஸ்டாக விடுங்க, எல்லாம் சரியாகும்னு நினச்சிக்கோங்க, நிச்சயமாக சரியாகும். மிதுனராசி நேயர்களுக்கு கடகராசி அன்பர்களே, நல்ல மனிதர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் பற்றி யோசிப்பீங்க. நிறைய கஷ்டம் இருக்கும், இல்லைன்னா சொல்ல, ஏன்னா அஷ்டம சனி சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலம், சில கஷ்டங்கள்லாம் தரதான் செய்யும். ஆனாலும் பார்த்து உங்களுடைய முயற்சி என்றைக்குமே வீண் போகாது, நம்பிக்கை என்றைக்குமே இருக்கும், மனசில் ஒரு சிறு அளவுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், ஜெயிச்சிருவன் நான் அப்படிங்கிற சிந்தனைகள் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. விடாமுயற்சி வெற்றி பெறத்துக்குண்டானதாக இருக்கும். சமையல் கலைஞராக இருந்துகிட்டு இருக்கோம், மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு பிளாஸ்டிக் சம்மந்தமாக, அதே மாதிரி கார்பெண்டிங் சம்மந்தம், பிளம்பிங் சம்மந்தமாக, டைல் சம்மந்தமான விற்பனை, மார்பிள் சம்மந்தமான விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, வீடு கட்டுமான பணிக்கு தேவையான பொருட்கள் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நாள். நல்ல நண்பர்கள் உதவி செய்வாங்க, இன்றைய தினத்தில் சாதகமாக இருக்குது. தாயாருக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் அது பண்ணுறது நல்லது. இவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அதை பணத்தை போட்டு விரயம் பண்ணிட வேண்டாம். இன்றைய தினத்தில் யோசிச்சுக்கோங்க. இன்றைய தினம் கடகராசி அன்பர்களுக்கு தெய்வ வழிபாடு மன திருப்தியை தரும். சிம்மராசி நேயர்களுக்கு வேலைவாய்ப்பு கூடி வரக்கூடிய நல்ல நாள். பிரயாணம், அலைச்சல், சில யோசனை, அதில் சமயோஜித யோசனை, கரெக்டாக பேசுகிறதுக்கு தகுந்தாப்பில் சில காரியத்தை எடுத்து பேசுவீர். நகைச்சுவையாக பேசி இந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய நாளாக இருக்கும். சினிமா தர இதில் இருந்துட்டுருக்கவங்க வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இசை அமைப்பாளராக இருந்தால், ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கவங்க, ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்க அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதை மாற்றாமல் அப்படியே ரொம்ப ஸ்ரத்தையாக இருப்பேன், அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் தீரும். குழந்தைகள்கிட்ட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக மாறுவேன். ரொம்ப வெயிலாகாது, ரொம்ப குளிராகாதுங்கிற மாதிரி மீடியமாக இருக்கக்கூடிய எது இருந்ததுன்னா அப்பாட நிம்மதியாக இருக்குது அப்படின்னு அந்த வெதர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் பேசுவீங்க. வெளிநாடு, வெளியூர் சம்மந்தமாக ஏதேனும் பொருட்கள் தேவைப்பட்டால் யாராக வராளான்னு கேட்டு அவாட்ட வாங்கிட்டு வர்றது, இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். ஸ்பைஸ், நட்ஸு, ஃபுட்டு சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும் இன்றைய தினத்தில் சிம்மராசி நேயர்கள். கன்னிராசி நேயர்களுக்கு பிரயாணம் உண்டு. இன்றைக்கி யாருக்கேனும் ஒரு விஷயம்னா நீங்கள் போய் அந்த காரியத்தை சாதித்து கொடுக்கக்கூடிய நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெற்றி பிரயாணமாக அமரும். பண சம்பந்தமான விவகாரங்கள் எடுத்து தீர்த்துருவேன். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவேன். பேசி தீர்க்கக்கூடிய நாள். தம்பி தங்கைக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க. அதே சமயத்தில் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா இடமாற்ற எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. சில விஷயங்கள் மற்றவ ஏதாவது அட்வைஸ் கேட்டால் ரொம்ப அழகாக அதை தெரிஞ்சு புரிஞ்சு அதை ஸ்டடி பண்ணி அவங்களுக்கு எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தி இருக்கும். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல காரியங்கள் இன்றைய தினத்தில் நடக்கும். வெளிநாடு, வெளியூர் போய் படிக்கணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன வருமான சம்பந்தமான பிரச்சனை இருந்தவாளு கூட மாறிடும். குடும்பத்தில் பணவரவுகள் உண்டு இன்றைய தினத்தில் கன்னிராசி நேர்களுக்கு.
துளாராசி அன்பர்களே, நல்ல உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியம். விசாக நட்சத்திரத்தில் இருக்கிற இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். ரொம்ப யோசித்து அழகாக முடிவு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை தரும். சின்ன சின்ன விஷயங்களில் கோவித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. யதார்த்த முடிவுகள் டக்குன்னு ஃப்ளூக்கில் அது சக்ஸஸ் ஆகிடும். உங்களுக்கு கனவுகள் பலிதமாகும், நிமித்தம் அதே மாதிரி சகுனங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். சில தடைகள்லாம் போயிடும், கவலைப்பட வேண்டாம். யாராவது பிடித்தவா ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதை பற்றியே நினச்சிட்டு இருப்பேன். சில நேரம் சாப்பிடாமல் இருப்பா பார்த்துருக்க இல்லையா, கோச்சுண்டு அந்த மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி எதை சொன்னாலும் இல்லை இல்லை இது கிடையாது என் கருத்து தான் கரெக்டுன்ற பிடிவாதங்கள் இருக்கும். இதை சொல்லப்படாதுன்னு நினச்சிட்டு இருந்து டக்குன்னு சொல்லிவிடுவேன் கோவப்பட்டு. இதுலேயும் கவனம் என்பது தேவை. உங்கள் பொருளை யூஸ் பண்ணுறது பிடிக்காது, உங்கள் பொருளை கேட்காமல் எடுத்துக்கிறது பிடிக்காது, கேட்காமல் அவள் உபயோகிக்கிறது பிடிக்காது. அதெல்லாம் டக்கு டக்குன்னு மூஞ்சி கிடச்ச மாதிரி சொல்லுவேன். மற்றவாளுக்கு சங்கடமாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு. துளாராசி என்பவர்களுக்கு தெய்வ வழிபாடு மன திருப்தியை தரும். விருச்சிகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் விரயங்களும் உண்டு, அது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். ஏன்னா விரயம் பின்னாடி லாபமாக வரும், கவலைப்பட வேண்டாம். ஒரு நாள் யோசித்த விஷயம் நடக்கலைன்னா ஏன் நடக்கலை இது நடக்கலை அது நடக்கலைன்னு வருத்தப்படுவேன். இது நடந்துருத்துனா அப்படின்னா ஒரு பரவாயில்ல, கடவுள் நமக்கு சித்தி பண்ணி கொடுத்துட்டார், அனுகிரகம் பண்ணி கொடுத்துட்டாருன்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதே சமயத்தில் சங்கீதம் படித்தவா, அதே மாதிரி சினிமா துறைகளில் பாடகராக இருந்துட்டுருக்கவங்க, வாய்ப்புகள் தேடுறவங்க, ஸ்டென்ட் மாஸ்டராக இருந்தவங்க, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணுறவங்க, கேமரா சம்மந்தமாக குணச்சித்திர நடிகராக இருந்துட்டுருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பெட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கெனல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். அக்வாரியம் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க நிறையா முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். பல பேர் உங்களை தடுக்கிறதுக்கும் பல பேர் உங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்கும் இருப்பாள், ரெண்டுமே சமாளித்து நீங்கள் அழகாக மேலே வந்துடுவேன். சில விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக இப்படி மூவ் பண்ணால் தான் கரெக்ட் அப்படின்னு யோசிப்பில்லை, யாருக்காக நான் எதுக்காக வருத்தப்படணுங்கிற யோசனை, அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணப்படாதுன்னு சிந்திப்பில்லை, அது உண்மை. விருச்சிகராசி என்பவர்களுக்கு அனுகூல்யம் உண்டு, வெற்றியும் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, லாபங்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக கரெக்டாக பிளான் பண்ணி விடுவேன், இவா மூலமாக இந்த காரியம், இவங்க மூலமாக இந்த அழகாக அந்த பிளானிங். ஐடியில், டெலிகாமில், லாஜிஸ்டிக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அக்கௌண்ட் செஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, பேங்க்கில் கேஷியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க, சிட் ஃபண்ட்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, துணி கார்மெண்ட்ஸ் சம்மந்தமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டிக்கெட் புக்கிங், தண்ணீர் சம்மந்தமாக மார்க்கெட்டில் விவசாயம் போன்ற விஷயங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரும். தனுசு ராசி நேயர்களுக்கு இது முடியாதுன்னு சொன்னால் கோபம் வந்துடும், முடிஞ்சு காமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும், கண்டிப்பாக அதில் வெற்றியும் பெற்றுவீங்க. நல்லவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும், சாமான்யமாக இறங்கி வர மாட்டீங்க, யோசித்து யோசித்து பார்த்து உங்களால் உங்களுக்கு பிடிச்சி அப்போ தான் பேசுவீங்க. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா நல்ல காரியங்கள் நடக்கும். மகர ராசி அன்பர்களே, நல்ல உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியம். முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரும். முக்கியமான டிசிஷன் எடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். எந்த பிரச்சனை இருக்கக்கூடிய விஷயங்களும் டிசிஷன் எடுப்பேன், நல்ல இருக்கிற விஷயம் டிசிஷன் எடுப்பேன். இந்த மாதிரி டிசிஷன்லாம் எடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். புதுசாக கண்ணாடி வாங்கிறது, புதுசாக பார்த்துட்டால்னா கம்மல் வாங்குறது, புதுசாக பார்த்துட்டுலாம் மூக்குத்தி, புதுசாக கொலுசு வாங்குறது, புதுசாக பிரேஸ்லெட் வாங்குறது, புதுசாக வாட்ச் வாங்குறது, புதுசாக ஏதேனும் துணி வாங்குது, புதுசாக ஆபரணங்கள் வாங்குறது, இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை காப்பாற்றணும். இது சொல்லியெல்லாம் சொன்ன நடந்தே தீரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஹெல்த்து பாதிக்கப்படாதுங்கிறதுல ரொம்ப கான்சியஸ்னஸாக இருப்பேன். அதேமாதிரி மற்றவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை போட்டு மனசில் அப்படியே போட்டு வரும். இப்போ இவாளுக்கு இப்படி ஆகிடுத்தே, அவளுக்கு இப்படியே, பையனுக்கு இப்படி ஆகிடுத்தே, பொண்ணுக்கு இப்படி ஆகிடுத்தே, கணவருக்கு இப்படி ஆகிடுத்தே, மனைவிக்கு இப்படி ஆகிடுத்தே, சொந்த பந்தம் தம்பி அண்ணா தம்பி தங்கச்சி இப்படி ஆகிடுத்தே, அப்படி இப்படி இப்படி இப்படின்னு நான் நிறைய யோசனைகள் அப்பப்போ இருக்கும். இந்த மாதிரி பல யோசனைகளில் ஒரு முடிவு எடுக்க வேண்டாம், நிதானமாக செயல்பட்டால் நல்ல பலன்கள். ஃபர்னிச்சர் சம்மந்தமாக கடை எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஷோரூம் நடத்த எக்ஸிபிஷன் நடத்தணும்னு பேசிகிட்டு இருக்கோம், பெரிய ஈவெண்ட்டெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் போய் ஈவெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். முக்கியமான சில சப்ஜெக்ட்லாம் வரும், இது எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு குழப்பம் வரப்போது, குழப்பம் இருக்கும்போது யோசிக்காதீங்க, நிதானமாக சிந்திச்சு பாருங்கள், நிச்சயம் நல்லது இருக்கும். ஒருவேளை நம்ம கொடுக்கக்கூடிய வாய்ப்பு பிறருக்கு ஒரு பெரிய வெற்றியாக கூட வரும், அதுலேயும் கவனம் தேவை. மகர ராசி நேயர்களுக்கு கும்பராசி அன்பர்களே, நல்ல உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் தேடி வரும். இன்றைய தினத்தில் இருப்பினும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளாக அப்பா பெரிய டென்ஷனாக இருந்து இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் கொஞ்சம் மனசு ஒரு பரவாயில்லையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் போகும், நல்லவர்கள் சந்திப்பீங்க, நல்லது நடக்கும், முயற்சிகள் பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் ஃபேமிலியில் பேசும்போது கவனம் தேவை, டக்குன்னு கோவிச்சுக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது, சென்சிட்டிவாக யோசிக்க வேண்டாம். இவாளுக்கு இப்படி செல்ஃபிஷாக பண்ணுறான்னு சொல்லிட்டு ஏதாவது டக்குன்னு சொல்லிட வேண்டாம், அது அவங்களுக்கு மனசை பாதிக்கும்.
இந்த தினத்தில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, தானியங்கள் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, கிளினிக் வச்சுட்டு இருக்கிறவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துருக்கோம், ஹோமியோபதி மெடிசன்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ரெப்ரசன்டேட்டிவாக இருந்துருக்கிறவங்களுக்கு, சேல்ஸில் இருந்துருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய டார்கெட்லாம் பர்ஃபெக்டாக அச்சீவ் பண்ணிடுவீங்க. கும்பராசி அன்பர்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் அது பெருசாக தெரியாது, அப்படியே ஈஸியாக எடுத்து போய் மற்ற வாழ்க்கிட்ட பேசும்போது அவங்க சிரமத்தை சொல்லும்போது உங்களுக்கு அது பெருசாக தெரியாது. மீனராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தை கொஞ்சம் கவனம் தேவை. சின்ன சின்ன விஷயங்கள் டக்குன்னு நம்ம சென்சிட்டிவாக எடுத்துக்கக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரீயாக விடணும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இவா பேசுகிறா, இவா சொல்கிறா, நமக்கு டைம் சரியில்லை அதனால் பேசுகிறா அப்படின்னு நினச்சிக்கோங்க, விட்டு கொடுத்து போயிடுங்க. பொம்மை டால்ஸு அந்த குழந்தைகளுடைய விளையாட்டு சாமான விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி சில பார்க்கிங் ஸ்லாட்லாம் வாடகைக்கு விட்டுருக்குறவங்க, திருமண மண்டபம் வாடகைக்கு விட்டுருக்கவங்க, வீடு வாடகைக்கு விட்டுருக்குறவங்க, இடம் குடோன்னு இதெல்லாம் வாடகைக்கு விட்டுருக்காங்க. வாடகைக்கு இருக்கிறவங்கனால இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேசி தீர்த்து சால்வ் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும். எதுவுமே கோவிச்சுக்காதீங்க, டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. அவங்க ஏதாவது சொல்ல வந்தாங்கன்னா என்னங்கிறது விசாரிங்க. அதுக்கப்புறம் கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெய்ங்க, விசாரித்து அதுக்கு நீர்க்க முடிவெடுத்தால் நல்ல பலன்கள் கூடி வரும். மீனராசி நேர்களுக்கு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டு அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம். ஒரு விஷயத்தில் நமக்கு நிறையா பயம் இருந்துகிட்டே இருக்குது, என்ன பண்ணோன்னு தெரில சார், பயந்துகிட்டே இருக்கேன் சார், அப்படியே படபடன்னு இருக்குது, இது தப்பாயிடுமோ, இது இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோன்னு நிறைய யோசனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவா நிறைய பேர் இருக்கா. தொழில் சம்மந்தமான விஷயங்களில், வேலை சம்மந்தமான விஷயங்களில், ஏன் கடன் சம்மந்தமான விஷயங்களில், எதிரி சம்மந்தமான விஷயங்களில், வீடு சம்மந்தமான விஷயங்களில், அதே மாதிரி ஃபேமிலி சம்மந்தமான விஷயங்களில், சில பேச்சுவார்த்தைகளில், சொந்த பந்தத்துக்குள்ள கணவன் மனைவி இந்த மாதிரி நிறையா அந்த ஒரு மனசு பயந்து சீக்கிரம் பயம் ஏற்படுற சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மனதில் இருக்கக்கூடிய தளக்கலங்களும் தடங்கல்களும் குழப்பங்களும் தீர்றதுக்கு உண்டான பரிகாரம் பார்க்க போகிறோம். நீங்கள் நிறையா தெரியும், ஒரு குழந்தைக்கு கூட காட்சி கொடுத்தக்கூடியவர் நரசிம்மர். தூணிலையும் இருப்பார், துரும்புலியும் இருப்பார்னு சொல்லுவார். நரசிம்மருடைய பரிகார முறைகளை நான் நிறையா சொல்லியிருக்கேன் ஆன்மீக தகவலில். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது ஒரு பச்சரிசி எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சோண்டு குங்குமம், ரெண்டு சொட்டு பன்னீர் விட்டுக்கோங்க, அப்படியே என்ன பண்ணிக்கணும், கலக்கிக்கணும். கலக்கி விட்டு ஒவ்வொரு அக்ஷத, அதாவது ஒவ்வொன்றா ஒவ்வொன்றும் இல்லை, கொஞ்சம் எடுத்து ஒரு வெத்தலையில் ஓம் நரசிங்க ஆயிடும், ஓம் நரசிங்கமூர்த்தி நம, ஓம் நரசிங்கமூர்த்தி நமகன்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணுவோம். அவரோட அஷ்டோத்திரம் எனக்கு தெரியும், அவருடைய மந்திரம் எனக்கு தெரியும்னா மந்திரத்தில் சொல்லலாம், மந்திரம் எனக்கு தெரியாது ஏன்னா நரசிங்கரை மனசில் வேண்டின்ட்டு ஒவ்வொரு அர்ச்சனையாக பண்ணி அதை என்ன பண்ணணும், அந்த வெத்தலை எடுத்து ஒரு பேப்பரில் அழகாக மடித்து அதை அழகாக ஜோப்பில் வச்சுக்கலாம். ரொம்ப விசேஷம், போகக்கூடிய காரியங்களில் பயம் போயிடும். அந்த அக்ஷத ரெண்டு எடுத்து தலையில் போட்டுக்கும், ரொம்ப விசேஷம், உங்களுக்கு பயம் போயிடும், பெரிய மாற்றங்கள் கிடைக்கும், நிறைய தடங்கள் பெற்ற விஷயங்கள்லாம் போயிடும். இதை நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு உடனே அதுக்குண்டான ரெக்டிஃபை உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா நிறையா பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், அவளுக்கு பெரிய மாற்றம் இருந்துருச்சு, இன்றைக்கி நரசிங்கரோட கோயிலில் ஒரு உபயதாரராகவே மாறியிருக்கா, அந்த சந்நிதி கட்டுறது, அதே சமயத்தில் சுவாமி பிரதிஷ்டை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் உபயதாரராக மாறியிருக்கா. அவளுக்கு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு பெருசாக அது ஐடியாலாம் இல்லை, ஆனால் அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. இந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயங்கள் போகிறதுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நம்மளுடைய நவக்கிரக யாத்திரை ரொம்ப சிறப்பான யாத்திரை இருக்குது, அதில் நீங்கள் கலந்து கொள்ளணும்னு நினச்சிட்டு இருக்கிறவா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு ஃபோன் பண்ணலாம். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷே, நன்றி, நமஸ்காரங்கள்.